அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய அண்ணா அகாடமி வந்து கிட்டத்தட்ட நிறைய விதமான கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க, சரியா? ஸோ அவங்க வந்து நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் கிளாஸஸு, ஸோ குரூப் கிளாஸஸு, அப்புறம் வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு இலக்கு அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்து குரூப் டூ குரூப் ஃபோருக்கான, சாரி குரூப் டூ குரூப் டூ ஏக்கான கிளாஸஸ் இது இலக்கு. அதனால் லட்சியம் அப்படின்ற அந்த கிளாஸஸும் இருக்குது. ஸோ லட்சியம்ன்ற கிளாஸஸ் பார்த்திங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ குரூப் டூ மெயின்ஸ்க்காக கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது மார்ச் 9 ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வெற்றி வாகை அப்படின்ற கோர்ஸ் வந்து இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ 30 days ஜென்ரல் ஸ்டடிஸ், சரிங்களா? ஸோ பேப்பர் டூவில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டடிஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுமே வந்து கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் தான், ஓகேங்களா? அது போக நிறைய டெஸ்ட் சீரீஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. தென் வந்து இதில் நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. அதில் அதே போல் வந்து ரெகுலர் டவுட் கிளியரிங்கும் கொடுப்பாங்க, சரிங்களா? தென் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. தென் வந்து வீக்லி ஃப்ரீ மோக் டெஸ்ட்டும் இருக்குது, ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஃப்ரீயும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ப்ளஸ்ன்றதை பொறுத்து நீங்கள் பே பண்ணி படிக்கிற போல இருக்கும். ஃப்ரீ வந்து நிறைய வந்து ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீ கிளாஸஸ் பொறுத்த வரையும் லிமிடெட் சிலபஸ் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் ப்ளஸில் பொறுத்த வரையும் கம்ப்ளீட் சிலபஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் வந்து ஃப்ரீயில் வந்து லிமிடெட் பிடிஎஃப், லிமிடெட் நோட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸில் வந்து உங்களுக்கு அன்லிமிடெட் பிடிஎஃப், சரிங்களா? ஸோ நீங்கள் நாட் ஓன்லி இந்த எக்ஸாம் தான் கவர் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அவங்க கொடுக்குற நோட்ஸ் படித்தாலே எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், ஓகே? தென் வந்து இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த அன் அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி. ஈவன் நீங்கள் வந்து ஒரு 6000 பே பண்ணுற போல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 10% வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஒரு 600 வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ என்னுடைய கோட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஓகே, ரெஃபரன்ஸும் இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டூ ராவன் அகாடமி, நம்ம எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969, 1970, 1972, 1973. ஆன்சர் 1969. அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். 9வது திட்டம் 1997 2002. 10வது திட்டம் 2002 2007. 11வது திட்டம் 2007 2017. 12வது திட்டம் 2012 2017. அடுத்தது, இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதி மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை சாதகமான வணிக நிலை, சாதகமற்ற வணிக நிலை, சமமாக்கப்பட்ட வணிகம், சமமாக்கப்படாத வணிகம். ஆன்சர் ஏ, சாதகமான வணிக நிலை. இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்தவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் ஆர் வெங்கட்ராமன். ஏஎம் குஸ்ரோ மற்றும் எம்எஸ் சுவாமிநாதன், ஏஎம் குஸ்ரோ மற்றும் பி சிதம்பரம், எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். ஆன்சர் டி, எம்எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியன். கீழ்கண்டவற்றுள் ஒன்று, 9வது 5வது திட்டத்தின் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல், ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்கச் செய்தல். சி, தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள் மொத்த மதிப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. பி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பொறுத்துக்க. சுயமிசிதா, சிறு கடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம். ஸ்டெப், பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம். ஸ்வேதர், பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. ஸ்வேலம்பன், பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய தொழில் புதிய வாய்ப்பு அளிப்பது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன்